வெல்கம் டு சிம்பிளி ஷென்பா. இன்றைக்கி நம்ம வந்து பச்சை பயிர் முட்டை குழம்பு எப்படி செய்யலாம்னு பார்க்கலாங்க. இதுக்கு தேவையான பொருட்கள் என்னென்னு பார்க்கலாம். பச்சை பயிர் ஒரு அரை கப்பு எடுத்திருக்கேன், வறுத்து வச்சுருக்கேன். ஒரு ரெண்டு முட்டை, உப்பு, ரெண்டு தக்காளி சின்ன சைஸ், கருவேப்பிலை, மல்லித்தூள் ரெண்டு ஸ்பூன் எடுத்திருக்கேன், சின்ன வெங்காயம், கடுகு, இஞ்சி பூண்டு, பட்டை கிராம்பு, மஞ்சத்தூள், சீரகம், சோம்பு, குறுமிளகு, ரெண்டு வரமிளகா, தேங்காய் கொஞ்சம். இப்போ எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். அடுப்பில் ஒரு கடாயை வச்சு எண்ணெய் ஊற்றிக்கோங்க. எண்ணெய் சூடாயிருச்சு. இப்போது சீரகம் சோம்பு ஆட் பண்ணிக்கலாம். இப்போது குறுமிளகு, பட்டை கிராம்பு, வரமிளகா, கொஞ்சம் வணங்கிடுச்சு கருவேப்பிலை, இஞ்சி பூண்டு அப்படி முடிச்சா போட்டுக்கலாம். நம்ம அரைக்க தான் போகிறோம். சின்ன வெங்காயம் வணங்கட்டும், மஞ்சத்தூள், தக்காளி அரிஞ்சு போட்டுக்கோங்க. சும்மா வெண்டா, உப்பு, இது வணங்கிட்டுங்க. இந்த பச்சை பயிருக்கும் நம்ம மிக்சியில் போட்டு பொடியாக அடித்து எடுத்துக்கலாம். பாருங்கள், பறச்சு எடுத்தாச்சு, பருவரும் அடைச்சி எடுக்கணும். அரைக்கிறதுக்கு முன்னாடி ஜார் வந்து ஈரம் இருக்கக்கூடாது. கொஞ்சம் வெயிலில் காய வச்சு எடுத்துகிட்டு அரைங்க. நம்ம அரைச்ச பொடியை ஒரு பவுலில் மாற்றி வச்சு கொஞ்சம் உப்பு ஆட் பண்ணிக்கலாம். இப்போது முட்டையை உடச்சி இதில் ஊற்றிக்கலாம். இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. கொஞ்சம் தண்ணி ஆட் பண்ணிக்கலாம். ஒரு அரை டம்ளர் தண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. நம்ம எடுத்து இதை தோசையாக இப்போ ஊற்றணும். தோசைக்கல்லில் அந்த அளவுக்கு இருந்த போதும். பாருங்கள், நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. இப்போ இது நல்லா வணங்கிருக்கு. ரெண்டு ஸ்பூன் எடுத்து வச்சுருந்த மல்லித்தூள் ஆட் பண்ணிக்கலாம். தேங்காய் அவ்வளோதான். இது நமக்கு இப்போது ஆறட்டும். ஆறுனதும் இதை அரைச்சி எடுத்துக்கலாம். அடுப்பில் தோசைக்கல் வச்சுருக்கு, சூடாயிருச்சு. இப்போது இதை ஊற்றி எடுத்துக்கலாம். தோசை மாதிரியே ஊற்றுனீங்கன்னா போதும். இப்போ திருப்பி போட்டுக்கலாம். கொஞ்சம் வெந்துருச்சு பாருங்கள். இப்போ இதை நல்லா வெந்துருச்சு. இதை எடுத்துக்கலாம். அவ்வளோதான். இதே மாதிரி எல்லாமே ஊற்றி எடுத்துக்கலாங்க. இப்போ இதை ஃபுல்லாக நம்ம சுட்டு எடுத்தாச்சுங்க, பச்சை பயிரும் முட்டையும். இதை இப்போ நம்ம கட் பண்ணி வச்சுக்கலாம். உங்களுக்கு எந்த ஷேப் வேணுனாலும் நீங்கள் கட் பண்ணிக்கலாம். அவ்வளோதான், நம்ம எல்லாமே கட் பண்ணி எடுத்தாச்சு. அடுப்பில் ஒரு கடாயை வச்சுக்கோங்க. கொஞ்சம் எண்ணெய் ஊற்றிக்கோங்க. எண்ணெய் சூடாயிருச்சு. கடுகு போட்டுக்கலாம். கடுகு பொரிஞ்சிருச்சு, கருவேப்பிலை போட்டுக்கலாம். இப்போ நம்ம அரைச்சி வச்சுருந்தோம் இல்லையா, இந்த மசாலா கடுகு எல்லாம் ஆட் பண்ணிக்கலாம்.
இப்போ பாருங்கள், இது கொஞ்சம் வணங்கிடுச்சு. நம்ம கொஞ்சம் தண்ணி ஆட் பண்ணிக்கலாம். கொஞ்சம் கட்டியாக வேணும்னு நினைக்கிறவங்க இந்த அளவுக்கு வச்சுக்கோங்க. இல்லை கொஞ்சம் எனக்கு தண்ணி மாதிரி பிடிக்கும்னா கொஞ்சம் தண்ணி ஆட் பண்ணிக்கலாம். சரிங்களா, பாருங்க நல்லா கொதிச்சிருச்சு. இதோட பச்சை வாசல் அடங்கிடுச்சு. இப்போ இதை நம்ம இது கூட ஆட் பண்ணிக்கலாம். நல்லா மிக்ஸ் ஆகட்டும், கொஞ்சம் கொதிக்கட்டும், இப்படியே ஊற்றலாம். இப்போ பாருங்கள் நல்லா கொதிச்சிருச்சு, காரம் எல்லாமே இதில் இறங்கியிருக்கு. எடுத்தால் தனியாக வரும், உங்களுக்கு உடையாது. இது நான்வெஜ் மாதிரியே இருக்குங்க, நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். வீட்டில் செஞ்சு பாருங்கள். இப்போ மல்லித்தலை தூவி நம்ம இறக்கிடலாம், அவ்வளோதான். சிம்பிளி ஷென்பா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கூடவே பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள். தேங்க்யூ.